ஈரான் அணு உலைகள் தாக்கப்பட்டால் இஸ்ரேலின் அணு உலைகள் வடித்து சிதறம் ஈரானுடைய ராணுவ தளபதி பகிரங்க ஆரம்பிப்பு எமது நாட்டின் மீது பலிந்து தாக்குதலை மேற்கொண்டு எமது அணு உலைகள் அல்லது எமது நாட்டின் ஏதாவது ஒரு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலோ அதற்கு பதிலடியாக இஸ்ரேலுடைய அணு உலைகள் மீது எமது ஏவுகணைகள் வீழ்ந்து வடிக்கும் என ஈரான் பயங்கரமாக அறிவித்துள்ளது இதுவரை நாங்கள் பயன்படுத்தாத பல்வேறு ஆயுதங்கள் எமது கையிருப்பில் இருக்கின்றன அவை புதிய வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டவை அவற்றினை கொண்டு துல்லியமாக இஸ்ரேலுடைய அணு உள்ளேகள் மீது தாக்குதலை நடத்துவோம் என ஈரானுடைய இராணுவ தளபதி முழங்கியிருக்கின்றார் தொடர்ந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ளினால் அதற்கு வேறு வழியின்றி நாம் எமது தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம் தகுந்த பதிலடியை உடனடியாக வழங்குவோம் என அவர் உரிமை இருக்கின்றார் சிலுடைய போர் அமைச்சரவைகள் ஐந்து தடவை கூடி இது தொடர்பாக ஆராயப்பட்டு சில முடிவுகள் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில விடயங்களுக்காகவே இஷ்டில் காத்திருப்பதாகவும் அவை முடிவுற்றதும் உடனடியாக ஈரானுடைய அணு உலைகள் மீது மிக முக்கியமான இராணுவ தளங்கள் மிக முக்கியமான இராணுவ தளபதிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் திட்டங்களை தயாரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த காத்திருப்பு எதற்கென்பதுதான் தெரியவில்லை இதனை நன்கொடர்ந்த ஈரான் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது வரும் நிமிடங்கள் திக் திக் நிமிடங்களாகவே காலிக்கின்றன எதுவும் எங்கும் எப்போது எதுவும் நடக்கலாம் என்கிற நிலையே உள்ளது தலைநகர் கிழக்கு பகுதியில் பாரிய வெடிப்பு ஆறு பேர் பரடம் ஒருவர் காயம் ஈரானின் தலைநகர் டெஹ்ரானின் கிழக்கு முனியத்துக்கு அருகிலுள்ள ஆசி யாசினி நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள கட்டுமான பட்டறை கூடத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்ததில் அங்கு பணியாற்றிய அறுவர் பலியாகியும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஈரானுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்குள்ள எரிவாயு காஷ்மீனால் ஏற்பட்ட விபத்திலேயே இவர்கள் உடல் கருகி பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உண்மையில் விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட இஸ்ரேலின் சதி நடவடிக்கை என்பது தொடர்பாக தெரிய இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியதன் பின்னர் இடம்பெற்ற முதலாவது தீப்பரவல் சம்பவம் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு இதுவாக காணப்படுகிறது இஸ்ரேலுடைய புரட்சி துணைக்குழுக்கள் ஊடாக ஈரானுக்குள் பாரிய தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த விபத்து சம்பவத்தில் ஆறுவர் பலியாகியும் ஒருவர் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் நான்கு ஏவுகணை செலுத்திகள் துடைத்து அழிப்பு யுக்ரைன் படைகள் தெரிவிப்பு ரஷ்ய ராணுவத்தின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை சிஸ்டங்களை தாங்கள் அளித்துள்ளதாகவும் அவ்வாறான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டங்களில் நான்கு முற்று முழுதாக துடைத்து அளிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைனுடைய உளவுத்துறை தெரிவித்திருக்கின்றது தமது ஏவுகணைகள் மற்றும் விமானங்கள் ஊடாக ரஷ்யா பயன்படுத்தி கொண்டிருந்த எஸ் நானூறு வகையான ஏவுகணை செலுத்திகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதன்பொழுது அந்த ஏவுகணை வண்டிகள் முற்று முழுதாக வடித்து சிதறி பற்றி எரிந்ததாக உக்ரைன் படைகள் தெரிவிக்கின்றன யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் மாறி மாறி பலத்த மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன ரஷ்யாவுக்குள் ஆள ஊடுருவி யுக்ரைனும் யுக்ரைனுக்குள் ஆள ஊடுருவி ரஷ்யாவும் இருதரப்பும் மாறி மாறி கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன இதனால் அதிக இழப்பு உக்ரைனுக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் எமது செய்திகளை இடைவிடாது பார்த்திட வைபர் மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள்